If you are bad, I am your dad. காலத்தையும் நேரத்தையும் மாற்றக்கூடிய போன்றா இது. எஸ், இது மட்டும் அந்த கேங்ஸ்டர்ஸ் கூட்டத்துக்கு கிடைச்சது. ஹிஸ்டரி நல்லவன, ரொம்ப நல்லவன் சொல்லும், ஆனா கெட்டவன. வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் அன்வர்திகான்பேட்டை, அதாவது ராணிப்பேட்டையிலேருந்து இந்த இடம் நமக்கு ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் வரும். ராணிப்பேட்டை மாவட்டம் அன்வர்திகான்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய பூமியை பார்க்கறதுக்கு வந்திருக்கும். இந்த விவசாய பூமி கிராமத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு 6 ஏக்கர் அற்புதமான கரும்பு தோட்ட விவசாய பூமி. இந்த விவசாய நிலத்தில் ஒரு 2 கிணறு, 2 இலவச மின்சார வசதியோடு நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த விவசாய நிலம் கரெக்டாக காஞ்சிபுரத்திலிருந்து 41 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூரிலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலும், பூந்தமல்லியிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான ஒரு விவசாய கரும்பு தோட்ட விவசாய பூமி. ஒரு சென்டின் உள்ளே ₹18,000, ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த வளமான ஒரு தென்னந்தோப்பு இனி வரும் காலங்களில் விலைக்கு இந்த ரைட்டு கிடைக்க மாட்டேது, கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயமே. இந்த 6 ஏக்கர் முழுவதும் அருமையான விளைச்சலோடு ரொம்ப அற்புதமாக விவசாயம் நடந்துருக்கு. இந்த இடம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து கரும்பு, நெல், வாழை அது மாதிரி நிறைய பயிர் வச்சுட்டே இருக்காங்க. நான் இடத்த போய் பார்க்கும்போதும் ரொம்ப ரம்மியமாக, ரொம்ப அற்புதமாக இருந்தது. இது ஃப்ரண்ட்டு ரோடு ஃப்ரண்ட்டு முகப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, தாரடி ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். நல்லா கிட்டத்தட்ட ஒரு 2500 அடி கிட்டத்தட்ட இருக்கும். அந்த அளவுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ், நீங்கள் பார்த்த எல்லாமே ரோடு ஃப்ரண்டேஜ் தான். இங்கேருந்து அப்படி சுற்றி அப்படி வந்து அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டு அப்படி வந்து சுற்றி ஃப்ரண்டில் அப்படி வந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 அடி தாராளமாக ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கும். அந்த அளவுக்கு ரோடு ஃப்ரண்டேஜோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு கரும்பு தோட்டம். 1 ஏக்கர் 18 லட்சம்ன்றது கொஞ்சம் முன்ன பின்ன பேசி குறைச்சி வாங்கிறது வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. கிணறு, 2 கிணறு வந்து நல்லா யூசேஜில் இருக்கக்கூடிய 2 கிணறு, இலவச மின்சார வசதி, 2 இலவச மின்சார வசதி, தாராளமாக இடத்த எடுக்கலாம். அதாவது நம்ம சென்னையிலேருந்து வரக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தாராளமாக நீங்கள் அரக்கோணமோ இல்லை அன்வதிகன்பட்டை ரயில் நிலையத்தில் இறங்கி இந்த இடத்துக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம தாராளமாக வந்து சேர்ந்துடலாம். நல்லாயிருக்கு இடம், தாராளமாக நம்ம நம்பி எடுக்கலாம். ராணிப்பேட்டை மக்களும், வேலூர், ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை இந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் தாராளமாக இந்த இடத்துல எடுக்கலாம். உங்களுக்கு வந்து போகிறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈஸியாக வந்து ஈஸியாக போகலாம். தாம்பரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு 90 கிலோமீட்டர் தொலைவுன்றதுனால ஒரு 1.5-2 மணி நேரத்துக்கிட்ட நம்ம இந்த இடத்துக்கு வந்து சேரத்துக்கு ஆகும். நல்லாயிருக்கு இடம் இந்த பாருங்கள், அழகாக ஒரு ஷெட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு மோட்டர் விட்டால் தண்ணி வந்துட்டு அதை பயிர் வந்து தாராளமாக பைப் மூலயமா எல்லா இடத்துக்கும் திரும்ப போயிட்டுருக்காங்க. வருடத்தில் 12 மாதமும் இங்கே கரும்பு தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த விவசாயிக்கு வந்து கரும்பு மேலே அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம், அதனால் கரும்பு விவசாயத்தை பண்ணிகிட்டு இருப்பார். இடத்த நீங்கள் சைட்டு வச்சுட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். யாரும் பிடிக்கல, இடம் நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல், ஏன்னா இப்போல்லாம் வந்து அணிலுன்னு சொல்கிற ஒரே விஷயம் தான், இனிமேல் வந்து விவசாய நிலங்கள் வந்து ரொம்ப இருக்க விலைவாசி ஏறினே இருக்குது. 10,000 ரூபாய், 12,000 ரூபாய், 7,000 ரூபாய், 8,000 ரூபாய் போனாலும் இனி 15,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. அது வந்து முள், காலி, ட்ரெயிலண்டு, எந்த ஒரு கிணறு, இலவச மின்சார வசதி இல்லாத காலி விவசாய நிலங்களே அந்த விலைக்கு இன்றைக்கி ஏற ஆரம்பிச்சிச்சு. ஒரு க்ளீனாக இருக்கக்கூடிய விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. விவசாய நிலங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமாக இடத்த வாங்கிடுங்க. இன்னும் விலையேற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது, 100% கண்டிப்பாக இன்னும் அதிகமாக விலை ஏறும். நண்பர்களே, நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், இனி வரும் காலங்களில் அடுத்து நம்ம மீட் பண்ண வேண்டிய பெரியும் பிரச்சனை உணவு பற்றாக்குறை. கண்டிப்பாக உணவு பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு தேவையான உணவை என்று நாமளே வந்து பயிர் வச்சுட்டு நமக்கு நம்ம பாதுகாத்து வரும் அன்றைக்கி தான் நம்மளுடைய லைஃப் நம்ம சேவ் பண்ண முடியும். 100% கண்டிப்பாக உணவு பற்றாக்குறை இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக நடைமுறைக்கு வரும். அந்த உணவு பற்றாக்குறை பிரச்சனை நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவோம்.
அன்னைக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும் போது கிடைத்த உணவை விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய காலகட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இன்றைக்கே வந்து ஒரு சாப்பாட்டு அரிசி நல்ல அரிசியாக இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 50 ரூபாய்க்கு மேலே தான் ஒரு கிலோ அரிசியோட விலையாக போயின்னு இருக்குது. இனி அது 100 ரூபாய் மாறினாலும் சொல்வதற்கு இல்லை. அந்த அளவுக்கு வந்து விலைவாசி அதிகமாக ஏறதான் போது அந்த பிரச்சனையை கண்டிப்பாக நம்ம எதிர்கொள்ள தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் உஷாராக நீங்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விவசாயம் பண்ணனாலும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்றதுக்கு ஒரு சிறிய சிறிய இடமாவது அரை ஏக்கர் 1 ஏக்கர் நிலமாவது வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான உணவை அரிசி காய்கறிகள் கீரை வகை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு போட்டு உங்கள் அதன் மூலிமா வந்து வீட்டுக்கு நம்ம உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கணும். அதனால் சீக்கிரமாக விவசாய நிலத்தை கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்காக வாங்குங்க. கண்டிப்பாக நம்மளை நம்ம தற்காத்து கொள்ள முடியும். விலைவாசி பற்றாக்குறையினாலும் இது தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சதுனாலும் விலைவாசி ஏறினே தான் இருக்குது. அது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று. அதே மாதிரி நம்ம இருக்கிற பகுதிகளிலிருந்து கொஞ்சம் பக்கத்தில் வாங்கணும், 1 ஏக்கர் 2 ஏக்கர் வாங்கணும், இல்லை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவலிங் ஹார்ஸில் வாங்கினாலும் முன்னெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்த நிலங்கள்லாம் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் தாண்டி போகும்போது ஒரு 600,000 - 700,000 ஒரு ஏக்கர் கிடைக்குன்னா அது போயிட்டு வரதுக்கான செலவே நமக்கு அதிகமாகிட்டு நம்மளால் போகவும் முடியாது. அதே மாதிரி நிலத்தை யாராவது வந்து பார்க்கலாம் இல்லையா, ஏன்னா ஆக்குபை பண்ணிட்டாங்களான்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்கள் முழுவதும் அங்கே இருக்கும்போது நம்ம விவசாய நிலத்தை சரி வர பார்த்துக்கொள்ள முடியாது. அதனால் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சில பேர் ரொம்ப நாளாக இடங்கள் தேடினே இருப்பீங்க, ஆனால் அதுக்கு ஒரு முடிவுன்றதே கண்டிப்பாக வரவே வராது. இடத்த ட்ரோனில் காட்டினிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு இடம் நல்லா ஜம்முன்னு இந்த 6 ஏக்கர் முழுவதுமே ரொம்ப அற்புதமாக கரும்பு வச்சுட்டு ரொம்ப அற்புதமாக நீட்டாக ரொம்ப கரும்பு பயிர் செஞ்சுருக்காங்க. நம்ம இடத்த ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கிராமம், ஏன்னா நம்ம விவசாயம் செய்வதற்கு ஆட்கள் தேவைனாலும் தாராளமாக நம்ம கூட்டுக்கிட்ட பாருங்கள். முழுவதும் 6 ஏக்கர் முழுவதுமே வந்து கரும்பு வச்சுட்டு நல்லா வருடம் முழுவதும் தண்ணிக்கு எந்த ஒரு பற்றாக்குறை இல்லாமல் விவசாயம் செய்துட்டு அழகாக இந்த விவசாயி பயிர் வச்சுருக்காரு. ஒரு விவசாயி ஒரு நிலத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு ரீசன், ஒன்று உரிமைக்கோடு, அப்படி இல்லைனா வந்து அவரால் வயதான முதியவராக இருப்பார், அவரால் விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு தலைமுறையில் ஆள் இல்லாதனாலையும் விவசாயம் பண்ணுற ஆள் இல்லாத யாராவது பயனட்டுமே இது பாருங்கள் அந்த கிணறு உங்களுக்கு காட்டினேன், யாராவது பயனட்டுமேன்ற நோக்கத்தினாலையும் சில விவசாயிகள் வந்து நடத்தி விற்பாங்க. சைட் விசிட் வாங்க, நீங்கள் சைட் விசிட் வரதுனால தான் எனக்கு காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். 8 மணிக்குள்ளே கால் பண்ணவங்களால் முடியும் வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில், இது என்னுடைய வாய்ஸ் நம்பர் தான் மேலே போயிருந்தது, வாட்ஸ்அப் வாய்ஸ் நம்பர் தான், ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா நாளே உங்களுக்கு கூப்பிட்டு இந்த இடத்த பற்றி முழு தகவல் சொல்லுவேன். இடத்த கூப்பிட்டு போய் காட்டுற இடம் உங்களுக்கு பிடிக்குதுன்ற பட்சத்தில் இடத்துடைய டாக்குமெண்டேஷன் அனைத்து ஒரு காப்பி தர நீங்கள் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு லாயரோட லீகல் ஒப்பீனியன் லெட்டரோட தாராளமாக இந்த இடத்த நீங்கள் நம்பி கிரைம் பண்ணிக்கலாம். ஒரு அற்புதமான ராணிப்பேட்டை மாவட்டம் அன்வதிகான்பேட்டை இடத்தை தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அருமையான வளமான கரும்பு பகுதி, ஒரு சென்ட்டின் விலை ரூபாய் 18,000 மட்டுமே, சிறிது விலை குறித்து பேசவும் வாய்ப்பு உள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கரில் இந்த 6 ஏக்கரில் 2 கிணறு வசதியும் 2 இலவச மின்சார வசதியும் அமைந்துள்ளது. அதனால் தாராளமாக நம்ம வருடம் முழுவதும் விவசாயத்தில் கரண்ட்டை பயன்படுத்தும் போது மின்சாரத்தை பயன்படுத்தும் போது நமக்கு கரண்ட் பில் எல்லாம் ஃப்ரீயாகவே நம்ம விவசாயம் பண்ணலாம். உங்களுக்கு தேவையானது இயற்கை விவசாயம் பண்ணணும், ஏதாவது விவசாயம் செஞ்சு நமக்கு தேவையான உணவை நம்மளே வந்து உற்பத்தி செய்யணும் ஆர்வம் உள்ளக்கூடிய நண்பர்கள் நீங்கள் தாராளமாக இந்த இடத்தை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வாங்கலாம். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு கை கொடுக்கும். இனி வரும் காலங்களில் விவசாயம் மட்டுமே நிரந்தரம், மற்ற அனைத்தும் தந்திரம் எந்திரம் மந்திரம். உணவை நச்சில்லா உணவாக உட்கொள்வோம், நம் வானாலை அதிகரிப்போம். நம் முன்னோர்களின் வழிமுறையும் ஐயா நம்மாழ்வர்களின் நல்ல கருத்துக்களையும் விவசாய முறையையும் பின்பற்றி விவசாயத்தை செழிக்க பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.